இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷம் வாருங்கள் டிவி நிகழ்ச்சியின் சாட்சி வேலைக்கு உங்களை அன்போடு விட வரவேற்கிறோம். சுந்தரி என்கிறவங்க தேனியிலிருந்து எழுதியிருக்காங்க. வாரந்தோறும் நான் புதன்கிழமை தமிழன் டிவி பார்ப்பேன். ஒரு நாள் எனக்கே அந்த அம்மாட்ட எலிசபெத் அம்மாட்ட ஜோமன்னு தோணுச்சு. காரணம், ஒரு வருஷமாக தொண்டை வழியில் கஷ்டப்பட்டேன். டாக்டர்ட்லாம் பார்த்து கேட்கல, தொண்டை புண்ணாகிட்டே இருந்தது, குரலே மாறி போகும். ஆனால் அம்மாட்ட நான் ஃபோனில் ஜோம் பண்ணேன், கத்தர் எனக்கு சர்வாங்க சோத்தை கொடுத்தாருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கத்தரிக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா எங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா எங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை 8:30 மணிக்கு தமிழன் டிவியில் நம்முடைய ப்ரோக்ராம் பார்க்க நீங்கள் மறவாதிருங்கள். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் கத்தருக்கு செய்கிற ஒரு ஊழியமாக செய்யுங்கள். அநேகர் பயன்பெறட்டும். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். செவியுங்கள், பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியத்தை காணிக்கினால தாங்கலாம். தலையை தாழ்த்தி நாம் செவ்மனுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை சொத்துரிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. அலையிலுயா ருதாலி கஷபலபரபா. வசன பொறிக்கை பிசாச இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்தழுகிறோம். வசனம் 100 மடங்காய் பலன் தருவதாக. பிதாவாகிய தேவனே, அலையிலோயா, நீர் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறீரோ அதையெல்லாம் பேசுவீராக. எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீரோ அதை பேசாமல் தடுத்து நிறுத்துவீராக. இயேசுவே, அலையிலோயா, அலையிலோயா இருக்காதாக அல்லாபாராபா. ஓ, உங்கள் வார்த்தை வல்லமையுடையதாக கடந்து வருவதற்கா நன்றி அப்பா. ஆவியானவரே, அந்த வார்த்தையை நீங்கள் செயல்படுத்துவதற்கா நன்றி. ஆமேன். அலையிலோயா, அலையிலோயா, உராக அதிக பாபா அல்லபாராபா, உராபா அதிக சபதக பாபா அல்லபாராபா. ஓ, என் கிருபையினால் உன்னை நிரப்புவேன். என் கிருபை உனக்கு போதும் மகளே. எது இருக்கோ இல்லையோ என் கிருபை உனக்கு போதும் என்று இதை பார்க்கிறவர்களுக்கு கத்தர் சொல்லுவதற்கா நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. இந்த வாக்குத்தத்தம் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபத்தோடு இந்த தேவ செய்தியை கேளுங்கள், கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். சங்கீதம் 1:3 தியானிக்கப் போகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இன்னைக்கு பாருங்கள், அநேக சொல்லுவாங்க, அநேக பிஸ்னஸை மாற்றினேன்னு சொல்லுவாங்க, அநேக கம்பெனிக்கு வேலைக்கு போனேன், ஃபைனலாக இங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க. வேலைக்காரங்களையும் கேளுங்களேன், வீட்டில் வேலை பார்க்குறவங்களே கேளுங்களேன், மொதல் அங்கே வேலை பார்த்தேன், இங்கே வேலை பார்த்தேன், இப்போ இங்கே பார்க்குறேன், ஏன் அவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு குறை சொல்லுவாங்க. நம்ம செய்கிறது ஏன் வாய்க்கவில்லை? நாம் குற்றம் குறை சொல்லி தெரிகிறோம். குற்றம் குறை இல்லாத மனுஷனே இந்த உலகத்திலே இல்லை. நல்லவர் யாருமே இல்லை. ஆண்டவரை தவிர நல்லவர் யாருமே இல்லைன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோமா? நம்ம செய்வதெல்லாம் ஏன் வாய்க்கவில்லை? நமக்குள்ளே இருக்கிற பாவம், நமக்குள்ளே இருக்கிற அநியாயம், நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி செய்யும்போது அது வாய்க்காது. இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, அதன் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. தொடங்கிறது பெருசு இல்லை. ஒரு சகோதரன், நீ பெரிய கடை வச்சு உனக்கு நல்லா பழகி பெறுகிறத பார்க்குறேன்னு சொன்ன உடனே உடனேயே வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விற்று, அடுத்து தன் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு, அடுத்து மனைவியுடைய நகையெல்லாம் அடமானம் வைத்து ஒரு தொழிலை ஆரம்பித்தார். செய்வது வாய்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கடன் பெருகுது. லோன், வட்டி கடன், 20 லட்சத்துக்கு மேலே கடன், இது யார் அடிப்பது? யார் ஏன் செய்வது வாய்க்கவில்லை? ஒழுங்காக நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனி, அதை தொடர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? அந்த தேவ பிள்ளைக்கு பெருமை வேற. நான் எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு வர்றேன், நான் எப்படி ஒருத்தருக்கு அடிமையாக வேலைக்கு போவேன் என்று சொல்லி தொழிலை வைத்து விட்டு அது வாய்க்கவே இல்லை. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டக்கூட முடியாமல் அந்த சௌரன் தவித்து கொண்டு வருகிறார். காரணம் ஏன்?
ஆண்டுடைய வார்த்தை மீறி செஞ்சதுனால தான். யாரோ ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுட்டாரு, அப்படி வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரா அதை கேளுங்க. இன்னைக்கு அநேகர் பொய்த்தீர்க்க தரிசனம் சொல்கிறத பார்க்குறோம், அநேக விசுவாசிகளை கவுத்துறாங்க. ஒரு தீர்க்க தரிசி பேசுவாரானால் ஆண்டவுடைய வார்த்தையின்படி பேச வேண்டும். பைபிள் படி பேசுகிற ஊழியக்காரங்களை நீங்கள் நம்புங்க. ஏதாவது நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க, இது நடக்குமா நடக்காதான்னு கூட இவர் கேட்கலாம். அதுக்கு ஆதாரமாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அவங்க கேட்டதுக்கு பதில் இதில் இருக்குது. இதில் இதை குறித்து பேசினால் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கைக்குளிரும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 சொல்லுகிறது. ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு வைக்கிறதுலாம் கெட்டு போகுது. அந்த ஊழியக்கார் சொன்னார், நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணுன்னு சொன்னார், கல்யாணம் பண்ணேன், சரியில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் ஊழியக்கார வீடுகள்லேயே குடும்ப ஒற்றுமையாக இல்லை, இன்றைக்கி அப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை கொடுக்குறார். சங்கீதம் 1 அங்கே நம்ம வாசிக்கிறோம். முதலாவதாக 1 வசனம், சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். முத பாயிண்ட்டு, துன்மார்க்கர் சொல்கிறத கேட்கக்கூடாது. அவன் குறுக்கு வழியில் எப்படியோ அந்த துன்மார்க்கின் சம்பாத்தியம் பண்ணுறான், நம்மளும் அந்த குறுக்கு வழிக்கு போகக்கூடாது. வேப்பெண்ண வித்த காசு கசக்கவா செய்யும், மீன் வித்த காசு நாரவா செய்யும் சொல்லுங்கள். எப்படியும் ஆண்டவர் சொல்லுகிற தொழிலை செய்ய வேண்டும். துன்மார்க்கன் அவன் கள்ளத்தனமாக சம்பாத்தியம் பண்ணுவான், கள்ளக்கடத்தில் இருப்பாவே, கருப்பு பணம் வச்சுருப்பான், பிறர் கொள்ளையடிப்பான், லஞ்சம் வாங்கியிருப்பான். அந்த வழிக்கு நம்ம போகக்கூடாது. அதாவது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். பாவி போகிறான்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஐயோ அவனா அநியாயமாக திட்டுவாங்க, அவன் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பற்றி யாரையும் அவன் திட்டிக்கிட்டே போகிறான், அவனை என்ன நம்ம ஏன் அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும்? பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது. அவங்க பாவம் செய்கிறாங்கன்னு தெரியுது, அக்கிரமம் செய்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க வேசித்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, கணவனுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அவங்களோட நமக்கு என்ன பழக்க வழக்கம்னு நான் கேட்குறேன். நம்ம யாரோட பழகுறோமோ அந்த பழக்கம் நமக்கு வந்துடும். அதே பிறருடைய பாவத்துக்கு நீ உடன்படாதே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாவியோடு வழியை நிற்கக்கூடாது. நம்ம செய்வதெல்லாம் வாக்கினோம்னா துன்மார்க்கர் ஆலோசனை கேட்கக்கூடாது. 2 பாவியுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது, நிற்கவே கூடாது. அவங்க வந்தால் 8 தள்ளி ஓடிடணும். அடுத்து பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல கேலி கிண்டல் பரியாசம், அவ இப்படி இவன் இப்படி, அவனை பற்றி தெரியுமா இவளை பற்றி தெரியுமா பரியாசம் பண்ணுறது, அவன் நடையப்பார் உடையப்பார் ட்ரெஸ்ஸை பாரு கண்ணப்பார் பரியாசம் பண்ணுறது, விழி தோற்றத்தை பார்த்து உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களாக இருப்பாங்க. பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாதா, உட்காரக்கூடாதான். அந்த இடத்துல உட்காரக்கூடாது. 4 அரட்டை அடிக்கிறாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து, நம்ம அந்த அரட்டை அடிக்கிற இடத்துல உட்காரக்கூடாது. தெரிஞ்சுக்கிடணும், அவனை தான் போய் உட்கார்றது பொழுதுபோக்குக்கு. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்தாங்க, கத்திரக்காக வைராக்கியம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்தாங்க. நீங்களும் நானும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல கேலி கிண்டல் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. நம்மளும் சேர்ந்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யார் கூட பேசுகிறோமோ யார் கூட பழகுறோமோ அந்த பழக்கம் நமக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் உட்காரக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, பாவியுடைய வழியில் நிற்கவே நிற்காத. அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நின்று பேசாதேங்கிறார் ஆண்டவர். அவங்களோடு உனக்கு என்ன பேச்சு, விசுவாசிக்க அவிசுவாசிக்க ஐக்கிய ஏது, பேலி ஆளுக்கும் கத்துடைய பிள்ளைக்கு சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே கூட ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்குது, வீடு அப்படியே கலகமாக மாறிடுது, நரகமாக மாறிடுது. அன்னுடைய வாழ்க்கை பார்க்குறோம். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யாத, உட்காராத. சரி, பிறகு என்ன செய்யணும், கையிடு வேலைகள் வாய்ப்பதற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதம் 1:2 சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணுமா? இதை தியானிக்கணும். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்குது, 30,000 மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இதில் இருக்குது, தீர்க்கதரிசன வார்த்தைகள். அதை தியானிங்க, வேத புத்தகத்தை தியானிக்கிங்க. தாவீது சொல்கிறாரு, உம்மை தியானிக்கிற தியானம் எனக்கு இன்பமாக இருக்கிறது, நான் வேதத்தை தியானிக்கும் போது என் இருதயம் அனல் கொண்டதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் தேவ மையம் இறங்குறது, தேவ அக்னி இறங்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்வதெல்லாம் அப்போது வாக்கியம், வாக்கியம். அங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது வேதத்தை தியானித்து நாம் அதன்படி நம்ம செய்யும்போது நீர்காலிலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுரா மரத்தை போல இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு 3வது வசனம் சொல்லுகிறது. அப்போ நீர்காலுகளில் மரம் பார்த்துருக்கீங்களா? கம்மா ஓரத்தில் மரம் பாருங்கள், அது அப்படியே செழிப்பாக இருக்கும். ஆற்றோரத்தில் மரத்தை பாருங்கள், அது செழிப்பாக இருக்கும். அது இலையுதிராமல் இருக்குமா? இந்த ஒளிவு மரத்தில் இலைய உதிராதுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இலை உதிராத மரத்தை போல இருப்பான், தன் காலத்தில் கனியை கொடுப்பான். கனி இல்லாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ ஆண்டவருக்கு பயந்து நம்ம துன்மார்க்கர் இடத்துல உட்காராமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசகரை உட்கார இடத்துல உட்காராமல் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானித்தால் நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். தலையை தாழ்த்தி ஜோமனுவோம். பரலோப்பிதாவே, நாங்கள் உண்மை சூத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆலையிலோயா, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி சொல்கிறோம். துன்மார்க்கர் அலையிலோயா ஆலோசனை கேட்கக்கூடாதுப்பா. அலையிலோயா சன்மார்க்கர் ஆலோசனை தான் கேட்கணும். அலையிலோயா பரிசுத்தவான்கள் வழியில் தான் நடக்கணும், பாவியில் வழியில் நடக்கக்கூடாது. பாவியில் வழிய நீ வெறுக்கிறீர் ஆண்டவரே. அலையிலோயா ரோ தோ லோ ரோ ஈதாக்காராபாஷே ஒரு பரியாசக்கரை உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. வேத வசனத்தை எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் உட்காரணும். வேத வசனத்தை பேசுகிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை புகழ்ந்து எங்கெங்கெல்லாம் பாடுறாங்களோ, தேவனை பற்றி எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கே தான் அமர வேண்டும். அல்லேலூயா கத்தாகலாவார், அப்பொழுது செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா நீ பயப்படாத. அல்லேலூயா கஷ அநேக காரியங்களை குறித்து மார்த்தளை போல கலங்குற அருமையான சகோதரி சகோதரியே, உனக்கு தேவையானது ஒன்று தான். மாரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டது போல நீ ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் பற்றிக்கொள். அல்லேலூயா கத்தா காராபாலாபாரா, ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற வேலையில் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்வதற்கான நன்றி. இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு செபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பாரவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும், 9487177765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.